வணக்கம். ஜூலை 26 இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, நேற்று யூஎஸ் மார்க்கெட் ஸ்க்ரீனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, பெரும்பாலும் ரெட்டில் தான் இருந்தது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இன்றைக்கு யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்தன முடிவு வெளியிடுவாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. ஜூன் மாதத்தில் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தவும் இல்லை குறைக்கவும் இல்லை, அப்படியே விட்டுருந்தாங்க. ஆனால் இந்த தடவை 98% வந்து அவங்க உயர்த்துவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றதான் கருதுகிறாங்க. எவ்வளவு உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது? 0.25% உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் அதே காரணம் தாங்க, இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துவதற்காகத்தான். இன்ஃப்ளேஷன் ஜூன் மாதத்தில் 3% இருந்தது. ஆனால் அவங்க எதிர்பார்ப்பது 2%க்குள்ளார வரணும் அப்படின்றது தான். அது எட்டாததுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மறுபடியும் உயர்த்துவாங்க 0.25% அப்படின்னு பெரும்பாலானோர் எண்ணுவது. கடந்த மாதம் வந்து ஜூன் மாதத்திற்கு முந்தின மாதம் வந்து 4% இருந்தது. ஜூன் மாதத்தில் கீழே இறங்கியது. ஜூன் மாதத்தில் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் கொண்டு வரல. இப்போ ஜூலை மாதத்தில் மறுபடியும் 0.25% உயர்த்துவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. டாடா மோட்டர்ஸ் டிவிஆர் குறித்து இன்றைக்கி காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுடைய டிவிஆர் ஷேர்ஸ் வந்து டீலிஸ்ட் பண்ணுவதற்கான ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க. டிவிஆர் ஷேர்ஸ்க்கு பதிலாக ஆர்டினரி ஷேர்ஸ் பண்ணுவாங்க. என்ன வித்தியாசம்ன்றது நம்ம பார்த்துருந்தோம். டிவிஆர் டிஃபரன்ஷியல் ஓட்டிங் ரைட்ஸ், ஸோ ஓட்டிங் ரைட்ஸ் குறைவாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டிவிஆர் ஷேர்ஸில். அதேமாதிரி அதோடைய விலையும் கொஞ்சம் குறைவாக இருக்குன்ற மாதிரி தான் தனி தோணுதுங்க. இப்போ அவங்க என்ன டீலிஸ்டிங்க்கு என்ன ஷேர் ஸ்வாப் கொடுக்குறாங்கன்னா, 10 டிவிஆர் ஷேர்ஸ் வைத்திருந்தால் 7 ஆர்டினரி ஷேர்ஸ் வழங்குவது தான் திட்டமாக இருக்குது. இப்போதைக்கு இது ப்ரொப்போசல் ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ ப்ளூம்பர்கில் என்ன அப்டேட் கொடுத்துருக்குறாங்கன்னா, இது எவ்வளவு நாட்கள் ஆகும் முடிவடைவதற்கு? அவங்க கருதுவது 12-15 ஆகும் இது முடிவடைவதற்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ப்ளூம்பர்க் செய்தியில். ஹீரோ குரூப்லேருந்து மற்றொரு கம்பெனி வந்து ஐபிஓ வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோல் எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஹீரோ மோட்டர்ஸ் 1500 கோடி ரூபாய்க்கான ஐபிஓ கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹீரோ மோட்டர்ஸ் வந்து ஆட்டோ காம்பனன்ட்ஸ் உற்பத்தி செய்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா டூ வீலர்ஸ் உடைய இன்ஜின்ஸ் மற்றும் டிரான்ஸ்மிஷன் காம்பனன்ட்ஸ். இதோடைய தலைவர் யார்? பங்கஜ் முஞ்சல். பங்கஜ் முஞ்சல் வந்து ஹீரோ மோட்டோகாப்புடைய சேர்மன் பவன் முஞ்சலுடைய கசினாக இருக்கிறாரு. ஹீரோ மோட்டர்ஸ் வந்து ஹீரோ சைக்கிள்ஸ்லேருந்து வந்த ஒரு கம்பெனி. ஹீரோ சைக்கிள்ஸை யார் நடத்துனாங்க? ஓம் பிரகாஷ் முஞ்சல். அவர் வந்து பங்கஜ் முஞ்சல் அப்பாவாக இருந்தார். ஓம் பிரகாஷ் முஞ்சல் வந்து ஹீரோ மோட்டோகாப்புடைய பவன் முஞ்சலுடைய அப்பாவுடைய சகோதரர். டிஎம்ஆர் ஹைட்ரோ இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 11 பைசா. பிஹெச்இஎலுக்கு ரெலிகார் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 114 ரூபாய். கொடுத்துருக்கிற காலளவு அடுத்த 1-2 மாதங்கள். ஸ்டாப் லாஸ் 92 ரூபாய். க்ளோசிங் பேசிஸில் பரிந்துரை கொடுத்துருக்கிறாங்க பிஹெச்இஎல். நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க விரைவாக பார்க்கலாம். டாடா மோட்டர்ஸ் இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. நம்ம காலையில் 10:30 அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. டிவிஎஸ் மோட்டர்ஸ் 1% இன்ட்ராடேல அதிகரித்தது. எஸ்பிஐ லைஃப் 2% வீழ்ச்சியை பார்த்துருக்கு இன்ட்ராடேல. டெல்டா காப் 2% அதிகரித்தது. ஜூபிலன் ஃபுட்வொர்க்ஸ் 4% வீழ்ச்சியை பார்த்துருக்கு இன்ட்ராடேல. யூடிஐ ஏஎம்சி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, 7% அதிகரிச்சிருக்கு. டிக்சன் டெக்னாலஜிஸ் 2% இன்ட்ராடேல அதிகரித்திருந்தது, ஆனால் இந்த வீடியோ சேர் நேரத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சிஎட் 5% இன்ட்ராடேல அதிகரிச்சிருக்கு. லார்சன் அண்ட் டியூப்ரோ 4.2% அதிகரிச்சிருக்கு இன்ட்ராடேல. லார்சன் அண்ட் டியூப்ரோ ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க, ஸ்பெஷல் டிவிடெண்ட் வெளியிட்டிருந்தாங்க, கூடவே பைபேக்கும் அறிவிச்சிருந்தாங்க. 10,000 கோடி ரூபாய்க்கான பைபேக்கை அறிவிச்சிருந்தாங்க. சிஎன்பிசி TV8லேருந்து கிடைத்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஐடி அல்லாத ஒரு நிறுவனம் 10,000 கோடி ரூபாய்க்கு பைபேக் செய்வது இது 2வது கம்பெனி. லார்சன் அண்ட் டியூப்ரோ சொல்லியிருக்கிறாங்க, இதற்கு முன்னாடி 2012 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பைபேக் செய்திருந்தாங்க 10,440 கோடி ரூபாய்க்கு. ஸோ ஐடி அல்லாத இவ்வளோ பெரிய அளவுக்கு பைபேக் பண்ணக்கூடிய 2வது கம்பெனி லார்சன் அண்ட் டியூப்ரோனு சிஎன்பிசி TV18ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2,850 ரூபாய். டெல்டா காப் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருந்தாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 273 கோடிகள், இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 68 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. ஏஷியன் பெயின்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2,702 ரூபாய்.
ஓரியன்ட் எலக்ட்ரிக் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி கைவசம் இருக்கக்கூடிய சில நிலங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. 23 ஏக்கர்ஸ் தெலங்கானா மாநிலத்தில் விற்பனை செய்திருக்கிறாங்க 35 கோடி ரூபாய்க்கு. டாடா மோட்டர்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 711 ரூபாய். சிஎல்எஸ்ஏ டாடா மோட்டர்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க, பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 780 ரூபாய் ஒரு ஷேருக்கு. எஸ் பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், முன்னாள் எம்டி மற்றும் சிஇஓ ராணா கபூருக்கு செபி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 2.2 கோடி ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் அப்படின்னு. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, அவர் காலத்தில் வந்து அவர் அடிஷ்னல் டயர் ஒன் பாண்ட்ஸை வந்து இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் அல்லது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. அதோடைய ரிஸ்க்கை கரெக்டாக எடுத்துரைக்காமல் அடிஷ்னல் டயர் ஒன் பாண்ட்ஸ் வந்து ரொம்ப ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட். இது குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை அவங்க விற்பனை செய்திருக்கிறாங்க யெஸ் பேங்க். ஸோ அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் 2.2 கோடி ரூபாய் கட்ட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ராணா கபூர் ஜெயிலில் தான் இருக்கிறார் போல தெரியுது. டிஎச்எஃப்எல் மணி லாண்டரிங் கேஸில் ஜெயிலில் தான் இருக்கிறாரு. இப்போ புதிதாக இந்த நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு. 15 நாட்களுக்குள்ளார இந்த பணத்தை கட்ட வேண்டும் அல்லது அவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். பஜாஜ் ஆட்டோக்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5063 ரூபாய். எஸ்பிஐ லைஃப்க்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1650 ரூபாய் ஒரு ஷேருக்கு. ஐஆர்சிடிசி கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருந்தாங்க. பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி குறித்து நேற்று ஐஆர்சிடிசி வெப்சைட் டவுனாக இருந்தது ரொம்ப நேரத்துக்கு, அந்த செய்தியை நாமளும் பார்த்துருந்தோம். இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க ஐஆர்சிடிசி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், ஐஆர்சிடிசி வெப்சைட் மற்றும் ரெயில் கனெக்ட் ஆப் நேற்று டவுனாக இருந்தது, அதனால் இ டிக்கெட்ஸ் புக்கிங் பண்ண முடியாமல் இருந்தது. எந்த நேரத்துலேருந்து டவுன் ஆச்சுன்றது கிளியராக சொல்லிங்க. காலையில் 3 மணி அளவுலேயே வந்து டீம் வந்து சில விஷயங்களை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாம் பார்த்த வரைக்கும் 10 மணிலேருந்து தான் டவுன் ஆச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து கம்பெனியை கூட ரெஜிஸ்டர்டாக இருக்கக்கூடிய 28 B2C பிளாட்ஃபார்ம்ஸ் வழியாக டிக்கெட் புக்கிங் நடந்துகிட்டு தான் இருந்தது. அதே போல் ஐஆர்சிடிசியுடைய சாட் பாட் ஆஸ்க் திஷா வழியாகவும் டிக்கெட் புக்கிங் நடந்துகிட்டே இருந்ததுன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஐஆர்சிடிசி. மதியம் 1:30 வெப்சைட்டும் 1:50 அளவில் வந்து மொபைல் ஆப்பும் சேவையை துவங்கியாச்சு, சரி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வெப்சைட் அந்த ஆப் டவுனாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய ஆத்தரைஸ்டு பார்ட்னர்ஸ் வழியாக கிட்டத்தட்ட 73,000 டிக்கெட்ஸ் புக்கிங் நடந்திருக்குன்னு ஐஆர்சிடிசி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு. கேன்ஃபின் ஹோம்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய அம்பாலா பிரான்ச்சில் பண மோசடி நடந்திருக்கு. சில ஊழியர்கள் மீது சந்தேகம் எழுந்து அவங்க மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஊழியர்கள் பெயர்களும் வெளியிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 38.5 கோடி ரூபாய் வந்து அவங்க அக்கௌண்ட்லேருந்து பிரைவேட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பர்சனல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இது கண்டறிந்ததே July 24 தேதி. அதற்கு பிறகு இப்போ எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கேன்ஃபின் ஹோம்ஸ் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. ப்ரைம் ஃபோக்கஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்க பாம்பே ஹைகோர்ட்டில் ஒரு சூட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கு எதிராக? ரிலையன்ஸ் ஆல்ஃபா சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெடுக்கு எதிராக. எதற்காக இதை பதிவு செய்திருக்காங்கன்னா, ரிலையன்ஸ் ஆல்ஃபா சர்வீஸ் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ப்ரைம் ஃபோக்கஸ்க்கு. 2019 போட்டு ஒரு லோன் அக்ரிமெண்ட்டை அவங்க மீறியிருப்பதாக குற்றச்சாட்டு, அதனால் 354 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும்னு அவங்க ஒரு வழக்கு அல்லது நோட்டீஸ் கொடுத்துருக்கிறாங்க. அதை எதிர்த்து தான் இப்போ பாம்பே ஹைகோர்ட்டில் இந்த சூட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க ப்ரைம் ஃபோக்கஸ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.